ஹலோ மீடியா கிரியேட்டிவ் ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் விஸ் கேகேஆர் மேட்ச் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, அம்பையரிங். எஸ், ஐபிஎல் அப்படின்னாலே வந்து இப்போ எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத தாண்டி எந்த அம்பையர் நல்லா பண்ணாமல் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் தான் எல்லாருக்குமே வருது. எஸ், அம்பையரிங்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா பல மேட்சஸ் வந்து பல பேர் கையை விட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்க ஐபிஎல்ல கிட்டத்தட்ட 47th மேட்ச் அப்படின்னு வந்து நினைக்கிறேன், ராஜஸ்தான் ராயல்ஸ் விஸ் கேகேஆர் மேட்ச் நேற்று நடந்துச்சு. ஸோ இதில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு டார்கெட் செட் பண்ணி வச்சுட்டாங்க, கேகேஆர் அதை சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஆல்ரெடி இந்த ஐபிஎல்ல அம்பேரிங் பிரச்சனை வந்து பயங்கரமாக தலைவிரிச்சு ஆடுனுச்சு. குறிப்பாக அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் விஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால மறக்கவே முடியாது, ஒரு நோபால இல்லை அப்படின்னு ஒரு அம்பேர் கொடுத்ததுனால அந்த மேட்சே வேற மாதிரி தடம் புரண்டு போனுச்சு. ஓகே, அதே மாதிரி வந்து நேற்றும் வந்து நிறைய பால் வந்து ஒயிடே கிடையாதுங்க. பேசிக்காக வந்து நான் ஒயிடோட ரூல் ஒன்று சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்ப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து இங்கிட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இங்கிட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டை தாண்டி போனுச்சு அப்படின்னா ஒயிடு அப்படின்னு வந்து வச்சுக்கணும். ஓகே, பட் அதே நேரத்தில் நம்ம பேட்ஸ்மேன் எந்த கார்டு எடுத்து ஆடுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். கார்டு அப்படின்னா சில பேர் வந்து மிடில் ஸ்டெம்ப் எடுத்து ஆடுவாங்க, சில பேர் பக்கத்தில் உள்ள ஸ்டெம்ப், இல்லைன்னா சில பேர் வந்து லெக் ஸ்டெம்ப் அது மாதிரி எடுத்து ஆடுவாங்க. ஓகேவா, ஸோ அப்படி அவங்க ஆடுறப்போ பால் வந்து அந்த கோட்டுக்கிட்ட போகிறப்போ அவங்க தள்ளி வந்தாங்க, பால் அடிக்கிறதுக்கு தள்ளி வந்தாங்க அந்த கோடு நவருது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா, ரூல் படி அதுதான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒயிடு கொடுக்க கூடாது. பட் ஆனா நேத்து நடந்த விஷயம் வந்து ரொம்ப 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 புதுசா இருந்துச்சு. ஏன்னா பால் அடிக்கிறதுக்கு வந்து வந்துகிட்டே இருக்காங்க பேட்ஸ்மேன், அந்த கோட்டை தாண்டி வராங்க, ஆனா அவங்களுக்கு அப்ப அந்த பால் வந்து ஒயிடு கிடையாது. புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? சப்போஸ் இப்ப அந்த போட்ட பால் அப்போ பேட்ஸ்மேன் வந்து அவங்க எடுத்த கார்டிலே நின்றுதாங்கன்னா அது ஒயிடு கிடையாது, பட் அவங்களும் தானே தள்ளி வர்றாங்க, அப்ப அந்த கோடு நவருது அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஓகே, அந்த பால் ஒயிடு, அதை ஒயிடு கொடுத்துருக்கலாம், அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிடு கொடுக்கல, பவுலிங் போட்ட சிவமாவே சிரிச்சிட்டு போனார். ஸோ அது வந்து எப்படி என்னன்னே தெரியல. ஒரு 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 மாதிரி ட்ரெயின்டான அம்பேர்ஸை தான் ஐபிஎல்குள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க, நிறைய ட்ரெயின்ட் ஆகிட்டு தான் வர்றாங்க, அப்புறம் ஏன் இங்கே வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒரு மாதிரி புதுவிதமான அம்பேரிங் சர்ச்சை இந்த வாட்டி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஐபிஎல்லையுமே ஏதாவது ஒரு அம்பேர் பண்ணுற தப்புனால ஒரு டீமோட பிளே ஆஃப் வாய்ப்பே வந்து இழந்து போயிட்டு இருக்காங்க. இதை வந்து கரெக்டாக பிசிசிஐ வந்து நோட் பண்ணனும்ங்க. ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு அடைகிறாங்க. இப்போ போயிட்டு வந்து நம்ம பேசணும், இல்ல ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேசுறாரு, இல்ல அந்த டீமோட கேப்டன் வந்து பேசுறாரு அப்படின்னா உடனே வந்து மேட்ச் ஃபீல் வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஃபைன் உங்களுக்கு, நீங்க ரூலை மாறிட்டீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு லைக் ஃபைன் போட்டுறாங்க. அதே தப்பான டிசிஷன் கொடுத்த அம்பையருக்கு என்ன ஃபைன் போடுறாங்க, இல்ல என்ன டிசிஷன் தான் அவர் மேல எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அவர் அடுத்த மேட்ச் ஆப்வியஸ்லி அம்பையரிங் வந்து நின்றுட்டு தான் போறாரு. இது எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி புரியல. கேம் அதை மைண்ட் லெவலில் நிறையா விளையாடணும், அப்படி நிறையா பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அந்த மைண்ட் லெவலில் உடச்சாலே மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி அம்பையர் கொடுக்குற டிசிஷனால அந்த மைண்ட் லெவல் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா, அண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட கிரியேட்டிவ் ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து சந்திக்கின்றேன். அனில் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி.